இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் டோ டிஃபார்மிட்டி, அந்த மேலட் ஃபிங்கர்ஸ் எல்லாம், அதாவது இந்த ஒரு பாதத்துக்கு ஆக்சுவலாக எங்களுக்கு பிளட் சர்க்குலேஷனாக நல்லாயிருக்கு. அதாவது இந்த டார்சாலிஸ் பீரிஸ் ஆட்ரி, போஸ்டீரியர் டிபியல் ஆட்ரி, பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கு. ஒரு கிட்னி ப்ராப்ளம் வந்திருக்கு இவங்களுக்கு, டயபெட்டிக் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறதுனால அந்த ஊற அந்த ஸ்வெல்லிங் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலுக்குமே ரெண்டு பக்கமாக டெண்டான்ஸ் போகும். இதெல்லாம் எக்ஸ்டென்சார் சைடு, அதாவது இழுக்கிறது. இது வந்து ஃப்ளெக்ஸார் சைடு, விரிகிறது. இப்போது இது விரிகிறது வேலை செய்யாததுனால மொத்தமே சுருங்கி இருக்குது. இதனால் இப்போ இதில் உணர்ச்சி இல்லாததுனால சப்பல் கால்லேருந்து கிளண்டு போகிறது, சப்பல் ஒட்டுனா நிற்காதது, அதுக்கப்புறம் இங்கெல்லாம் காயம் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த இடம் இந்த இடம் இந்த இடம்லாம் அப்புறம் இந்த ஏற்கனவே இங்கெல்லாம் கொஞ்சம் காயங்கள் இருக்குது தட்டுப்பட்டு. அப்புறம் அதே மாதிரி இந்த மேலே உள்ள சைடு, அதாவது காலில் ஏறத்தால இங்கேருந்தே ஒரு உணர்ச்சி தெரியாது. அதே மாதிரி இந்த கால் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, பட் இதில் பார்த்திங்கன்னா இது ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக சுகர் கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபீட் எல்லாமே நம்ம சேவ் பண்ண முடியும்.